வணக்கம் நண்பர்களே, நாம் இந்த பதிவில் சுவாமி விவேகானந்தர் அவர்களின் பொன்மொழிகள் சிலவற்றை காணலாம். இறைவனை நீதிபதியாகவோ தண்டிப்பவராகவோ பணிய வேண்டிய ஒருவராக வழிபடும் முறைகள் தாழ்ந்தவை. அவை வர வர விரிந்து உயர்ந்த முறைகளாகலாம், எனினும் அவை அன்பு என்னும் பெயருக்கு தகுதி வாய்ந்தவை அல்ல. இந்த உலகம் பெரிய பயிற்சி கூடம். நம்மை வலிமைப்படுத்திக் கொள்வதற்கே நாம் இங்கு வந்திருக்கிறோம். முதலில் உங்களை நீங்கள் கைப்பற்றுங்கள், பிறகு இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் உங்களுடையதாக மாறும். ஒருவன் நன்மையிலிருந்து அறிவை பெறுவது போலவே தீமையிலிருந்து அறிவை பெறுகிறான். யாரையும் பழிக்காமலும் எதையும் சபிக்காமலும் வாழுங்கள். அப்போதுதான் நீங்கள் மனிதனாக வாழ முடியும். உனது எதிர்காலத்தை நீயே உருவாக்கு. ஏற்கனவே நடந்து முடிந்ததை நினைத்து வருந்தாதே. எல்லையற்ற எதிர்காலம் உன் முன்னால் விரிந்து பறந்திருக்கிறது. கஷ்டத்தை நீ நன்கு கவனித்துப்பார், அதில் துணிச்சல் தென்படும். அதை புரிந்து கொண்டால் துணிச்சல் என்பது நீ அணியும் ஆடையாக உன்னை அலங்கரிக்கும். உயிரே போகும் நிலை வந்தாலும் தைரியத்தை விடாதே. நீ சாதிக்க பிறந்தவன், துணிந்து நில், எதையும் வெல். உன்மீது உனக்கே நம்பிக்கை இல்லை என்றால் கடவுளே நேரில் வந்தாலும் பயனில்லை. புன்னகையின் வழியாகவும் அழுகையின் வழியாகவும் நாம் பல பாடங்களை கற்றுக்கொண்டே இருக்கிறோம். அனுபவம் ஒன்றுதான் மிகச்சிறந்த ஆசிரியர். உனக்குள்ளே அளவற்ற ஆற்றலும் அளவற்ற அறிவும் வெல்ல முடியாத சக்தியும் இருக்கிறது என்று நீயும் நினைப்பாயானால், அந்த சக்தியை உன்னால் வெளியே கொண்டு வர முடியுமானால் நீயும் என்னைப் போல் ஆக முடியும். உன்னால் சாதிக்க இயலாத காரியம் என்று எதுவும் இருப்பதாக ஒருபோதும் நினைக்காதே. நாம் இன்று இப்படி இருப்பதற்கு நாமே பொறுப்பு. இனி எப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோமோ அப்படி நம்மை செய்து கொள்வதற்கான ஆற்றலும் நம்மிடம் உள்ளது. அனைவரையும் நேசி, எல்லோரிடமும் மரியாதையாக நடந்து கொள். ஆனால் உன் கொள்கையில் உறுதியாக இரு. நமது சுதந்திரம் பிறருக்கு துன்பத்தை விளைவிக்குமானால் நாம் சுதந்திரமாக இல்லை என்று பொருள். உங்களால் யாருக்கும் உதவி செய்ய முடியாது, மாறாக சேவைதான் செய்ய முடியும். எதையும் உங்களால் சாதிக்க முடியும் என்று நம்புங்கள். இறைவன் நமது பக்கம் இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். சுமைகளை கண்டு நீ துவண்டு விடாதே. இந்த உலகத்தை சுமக்கும் பூமியே உன் காலடியில்தான். இறைவன் தனக்கு பிடித்தவர்களுக்கே அதிக பொறுப்புகளை கொடுத்து அதன் பொருட்டு சோதனைகளை ஏற்படுத்தி பக்குவத்தையும் நிதானத்தையும் பரிசீலிக்க விரும்புகிறார். வெற்றியை சந்தித்தவன் இதயம் பூவை போல மென்மையானது, தோல்வியை சந்தித்தவன் இதயம் இரும்பை விட வலிமையானது. எனக்கு எதுவும் தெரியாதே என்று எண்ணும் வரை மனிதனால் எதையும் சாதிக்க முடியாது. அன்பை வெளிப்படுத்த யோசிக்காதே. கோபத்தை வெளிப்படுத்தும் முன் யோசிக்க மறந்துவிடாதே. பெரும் சாதனை செய்வதற்கு மூன்று நிலைகளை கடக்க வேண்டும். அவை ஏளனம், எதிர்ப்பு, அங்கீகாரம் ஆகியவை. மனிதன் இறப்பது ஒரு முறைதான். ஆதலால் அஞ்சாதிரு, வீரனாக இரு. அடிமைகளின் குணமாகிய பொறாமையை முதலில் அழித்துவிடு. நீ தனிமையில் இருக்கும்போது உனக்கு என்ன மாதிரி சிந்தனைகள் தோன்றுகிறதோ அதுதான் உன் வாழ்க்கையை தீர்மானிக்கும். எதிர்காலத்தில் என்ன நேருமோ என்று கணக்கு பார்த்து கொண்டே இருப்பவனால் எதையும் சாதிக்க முடியாது. முயன்ற செயல்களை செய்பவனே வாழ்க்கையில் வெற்றி பெறுவான். ஒன்றை பெற வேண்டும் என்று நினைத்துவிட்டால் இறுதி வரைக்கும் போராடு. விளைவுகளையோ அதில் ஏற்படும் தோல்வி பற்றியோ கூட கவலைப்படாதே. தூய்மை,
பொறுமை, விடாமுயற்சி இந்த மூன்று நற்குணங்களுடன் அன்பும் சேர்ந்து விட்டால் உலகமே சொர்க்கமாகிவிடும். உதவி கிட்டும் என்ற நம்பிக்கையுடன் அஞ்சாமல் செயலில் ஈடுபடு. எங்கிருந்தாவது உதவி உன்னை வந்து சேரும். நம்பிக்கை இருந்தால் செயல் வெற்றி பெறும். கோழையும் முட்டாளுமே இது என் விதி என்பான். ஆற்றல் மிக்கவனோ என் விதியை நானே வகுப்பேன் என்று கூறுவான். ஒவ்வொரு மனிதனும் முதலில் தன்னிடம் நம்பிக்கை வைக்க வேண்டும். எதையும் சாதிக்கும் ஆற்றல் நம்மிடம் இருக்கிறது என்று நம்ப வேண்டும். நீங்கள் சாதனைகளை செய்ய பிறந்தவர்கள் என்று நம்பிக்கை கொள்ளுங்கள். லட்சியம் உள்ளவன் 1000 தவறு செய்தால் 100000 இல்லாதவன் 50000 தவறுகள் செய்வான். உண்மைக்காக எதையும் துறக்கலாம், ஆனால் எதற்காகவும் உண்மையை துறக்காதே. பலமே வாழ்வு, பலவீனமே மரணம். நன்றி, வணக்கம்.